வெல்கம் டு ஐஷு கிராஃப்டிங் வீடியோ பாத்தீங்கன்னா கலர் பேப்பர் கிராஃப்ட் ஐடியா தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரி காலான்ற ரட்டையெல்லாம் இருக்குல்ல அதுதான் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் கார்போர்ட் பீஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டுலாம் உங்ககிட்ட எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எழுதி இருக்கிறதுலாம் வந்து தெரியுது அதை மாதிரிக்கிறதுக்காக நீங்கள் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஹோம்மேட் பேப்பர் ஹோம்மேட் பேட்டர்ன் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ஏ ஃபோர் ஷீட் வந்து ஒட்டிக்கிறேன் இப்போ வந்து நான் ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணி நான் ஒட்டிக்கிறேன் உங்ககிட்ட ஃபெவிகால் க்ளூ கன் எது இருந்தாலும் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க இப்போ ஃபுல்லாமே க்ளூ அப்ளை பண்ணி இந்த பேப்பரை ஒட்டி எடுத்துக்கிறேன் பாருங்க எஃர் சீட் ஒட்டி ஆச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம பூவெலாம் செய்ய போகிறோம் அதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்னதாக கலர் பேப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த கலருக்கு பூ வேணுமோ அந்த கலருக்கு கலர் பேப்பரை கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து ரெட் கலர்லேயும் ப்ளூ கலர்லையும் ஃப்ளவர் செய்ய போகிறேன் இப்போ வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பூ ஷேப்பு கிடைக்கும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு ஃப்ளவர் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் சிம்பிளாக எப்படி ஃப்ளவர் இருக்குமோ அந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு ஓப்பன் பண்ணியாச்சு பார்க்கறது ரொம்பவே அழகாக இருக்குது இப்போ இதே மாதிரி இருக்க ரெட் கலரும் ப்ளூ கலரும் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ஹாய் சொல்கிறீங்களா ஹாய் சொல்லிக்கலாம் உதயஸ்ரீ ரேணு ஸ்ரீ ஸ்ரீநிதி கைவினை ரஷ்ஷீரியா யாஷு கிருணிகா கிருத்திகா ஃபஸிலா ஃபரின் எயித்து ஸ்டாண்டர்ட் அகில வர்ஷினி ஸ்பெஷல் ஹாய் எல்லாருக்கும் பெரிய பெரிய ஹாய் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இதே மாதிரி யாருக்கோது ஹை சொல்லணும்னா ப்ரிண்டு கமெண்ட்லாம் உங்கள் பேரை கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்க நிறையா ஃப்ளவர்ஸ் கட் பண்ணி எழுதியிருக்கேன் அடுத்த லீவ்ஸும் வந்து கட் பண்ணி எழுதியிருக்கேன் ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம போஸ்ட் நம்ம இந்த காலான் மேலே வந்து ஃபோர் ஷீட் மட்டும் இல்லையா ஸோ அதுக்கு மேலே இப்போ வந்து நம்ம அந்த ஃப்ளவர்ஸ்லாம் ஒட்ட போகிறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் ப்ளூ வந்து நான் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன் நீங்கள் வந்து குளூ கன் இல்லை ஃபெவிகால் யூஸ் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒட்டிக்கிறேன் வேணா என்ன மாதிரி வந்து பார்த்து ஒட்டிக்கோங்க இல்லைனா வந்து உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வந்து இந்த ஃப்ளவர்ஸ்லாம் நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி அங்கங்கே ஃப்ளவர்ஸை வந்து நான் ஒட்டி எடுத்துக்கிறேன் பாருங்க பிடிச்ச இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீவ்ஸ் அடுத்து ரோஸ்லாம் வந்து ஒட்டி எடுத்துட்டேன் ஸோ மேல் பக்கம் வந்து அந்த கார்னர்லேயும் பக்கம் வந்து இந்த பக்கம் ஒட்டி இருக்கேன் ஸோ நீங்கள் வந்து நாலு கார்னர்லேயும் நாலு பக்கமும் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் ஒட்டினா இன்னுமே சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து இது பார்க்கறது ரொம்பவே அழகாக இருந்துச்சுன்னு நான் இப்படியே விட்டுட்டேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ளவர்ஸ் சென்டரில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி நான் பீட்ஸ் வந்து ஒட்டிக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டோன்ஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம் இப்போ ஃபுல்லாகவே க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த பால்ஸ்லாம் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன் பாருங்க எனக்கு பிடிச்ச இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி பால்ஸ் வந்து ஒட்டிட்டேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் வந்து கார்னரில் எம்டியாக இருக்குது அதை மறைக்கிறதுக்காக கிளிட்டர் டேப் யூஸ் பண்ணி நான் ஒட்டிக்கிறேன் இது பல நீங்கள் சாட்டின் ரிப்பன் அல்லது பேப்பர் இருக்கு இல்லையா கலர் பேப்பர்லேயே வந்து கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க டேப் மாதிரி அதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் கார்னரில் ஒட்டிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நான் மேலேயும் வந்து ஒட்டிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஒட்டிட்டேன் ஸோ இது வந்து நீங்கள் சிம்பிளாக வந்து சென்டரில் ஏதோ எழுதி கூட நீங்கள் அப்படியே வந்து வாலில் ஸ்டிக் பண்ணிக்கலாம் இல்லை வந்து சென்டரில் உங்கள் ஃபோட்டோலாம் கூட ஒட்டி நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் என்ன பண்ண போகிறேன்னா வெல்கம் போர்டு மாதிரி யூஸ் பண்ண போகிறேன் நான் வந்து பென்சிலை வந்து வெல்கம்னு எழுதிட்டு அதுக்கு மேலே வந்து மார்க்கர் யூஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து ஸ்வீட் ஹோம் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சது வந்து நீங்கள் எழுதிக்கலாம் நம்ம வந்து பென்சில் எழுதிடணும் அதுக்கு மேலே இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கரில் வந்து எழுதியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து வாழ்க வளமுடன் எழுதிட்டு அதுக்கப்புறம் சைடில் அங்கங்கே வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்குறது ரொம்பவே அழகாக இருக்குது இப்போ நம்மளோட கிராஃப்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ வேற உங்களுக்கு என்னென்ன கிராஃப்ட் வீடியோஸ் வேணும் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்து அதுக்கு ரொம்ப நன்றி